ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை பார்த்தீங்கன்னா பொடி ரவையாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து சிரோட்டி ரவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல பொடிஸாக இருக்கும். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நெய் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெய் சூடு காட்டணும்லாம் அவசியம் இல்லை. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையில் நம்ம நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லா சைடும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசையணும். பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். ரவை நிறைய தண்ணியை இழுக்கும், அதால் நம்ம பிசையும் போது தளர்வாக இருக்கும். அதுக்கப்புறமா இறுகிடும். மைதாவில் சேர்க்கறத விட தண்ணி இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கணும். மாவு பாருங்க எந்தளவுக்கு தளர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு கப் தண்ணி எடுத்திருந்தேன், அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மீதி தண்ணி இருக்கு. இது அப்படியே வைக்காம கொஞ்சமா இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலால தடவி வைக்கிறதுக்கு. எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் கலந்துட்டு எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா மாவை 10 நிமிஷம் ஊற வைக்கணும். மாவு ஊறிட்டு இருக்க நேரத்துக்குள்ள நாம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சிருக்கேன். பேன் சூடாயிடுச்சு. சூடான பேன்ல அரைக்கப் அளவுக்கு வால்நட் சேர்க்கிறேன். வால்நட்க்கு பதிலாக நீங்க பாதாம் கூட எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி இது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வால்நட் வறுத்தாச்சு. வால்நட்டை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அதே பேன்ல பிஸ்தா எடுத்திருக்கேன் அரை கப். அதையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிஸ்தா வறுபட்டுருச்சு, ஆறட்டும். வால்நட்டும் பிஸ்தாவும் ஆறினதுக்கு அப்புறமா ஒரு கவர்ல மாத்திக்கலாம். வால்நட் ஆறிடுச்சு. வால்நட்டை இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். கவர் உள்ள போட்டுடலாம். இது மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணக்கூடாது. வீட்டில் இருக்க சப்பாத்தி கட்டை இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு உரலில் உள்ள இந்த உலக்கையை தான் எடுத்திருக்கேன். இதை நைஸாக பவுடர் ஆக்கிடக்கூடாது, அதால தான் நான் மிக்சியில் போடலை. பார்த்தீங்கன்னா தெரியும் நைஸாலாம் பவுடர் பண்ணலை. இதை நம்ம எடுத்து வச்சிருக்க அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பிஸ்தாவையும் வால்நட் எப்படி இடிச்சோமோ அதே மாதிரி இதையும் இடிச்சுக்கலாம். பிஸ்தாவையும் இடிச்சாச்சு, இதையும் வால்நட் கூட சேர்த்துடலாம். இது வந்து ஸ்வீட்லெஸ் கோவா. ஒரு ஃபுல் இது இருக்கு, இதில் நான் பாதி எடுத்துக்கிறேன். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சீனி எடுத்திருக்கேன். நாம் எடுத்திருக்க ஸ்வீட்லெஸ் கோவா அப்படிங்கிறதால நான் வந்து சீனி ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வாசனைக்காக நான் ஏலக்காய் சேர்க்க போகிறேன். ஏலக்காவை தட்டி போட போறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தட்டியாச்சு, ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது ஓரமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவு ரெடியாக இருக்கும். அதை பார்க்கலாம். பிசைஞ்ச மாவு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நாம் தளர்வாக பிசைஞ்சு வச்சுருந்தோம், இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. சப்பாத்தி கல்லில் எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சுக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இழுத்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு உருண்டை போட்டுக்கலாம். உருண்டை போடும்போது இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த சைஸ் உருண்டை கரெக்டாக இருக்கும். நான் இதை வந்து தேய்ச்சி காட்டுறேன். சப்பாத்தி கல்ல எண்ணெயும் சேர்க்க வேணாம், மாவு போட வேணாம். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சிருக்க மாவு கரெக்டாக நம்ம பிசைஞ்சு வந்தோம்னா ஈவனாக அதே வரும், ஒழுங்காக ஒட்டாமல். நான் இந்த மாதிரி சோமாஸ் எடுத்திருக்கேன் அச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் ஒழுங்காக வரும், இல்லைன்னா அந்த பிளாஸ்டிக்கில் அப்படி ஒட்டிக்கும். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிடணும். நம்ம சிரோட்டி ரவையில் பிசைஞ்சிருக்கதால நல்லா இழுத்து கொடுக்கும். இப்போ ஒரு சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங்கை வச்சிடலாம். நான் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனால் வேணுங்கிற அளவுக்கு ஃபில்லிங் எடுத்து இந்த சைடு வச்சுக்கலாம். நான் நல்லாவே நிறைய ஃபில்லிங் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஓரத்தில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம். விரலில் தண்ணி தொட்டுட்டு இந்த ஓரத்தில் தண்ணியை தடவிடலாம். இன்னொரு சைடு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும், அப்போதான் அது வந்து ஈவனாக ஒட்டிக்கும். நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது, இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, ஒரு சைடு உள்ளது வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நாம் ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கலாம். நம்ம சோமாஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் இருக்குது, எண்ணெய் சூடு வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ போட்டு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துடலாம். போட்டு உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் பொரிய விட்டுறணும். இப்போ ஒரு சைடு லேசாக பொரிஞ்சு வச்சு பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். ஃபுல்லாக பொரிஞ்சிருச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.